அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற பகுதி வந்து பார்த்திங்கன்னா, செஞ்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தேசூர் என்ற ஊருக்கு பக்கத்தில், தேசூர்ன்ற ஒரு ஊரில் தேசிங்கு மகாராஜாவினுடைய இரண்டாவது தலைநகரம் தேசூர். செஞ்சியில் எப்படி ஒரு கோட்டை இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த பகுதியில் வந்து ஒரு கோட்டை இருந்துச்சு. இப்போ இந்த கோட்டை பகுதியில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். இந்த கோட்டை வந்து முழுவதுமாக தரைமட்டமாகிருச்சு, அதற்கான அடையாளம் எதுவுமே இல்லை. இப்போது அந்த கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய நடுப்பகுதிக்கு தான் நம்ம இப்போது பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நல்லா பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு கட்டடம் தெரியுது. முழுவதும் கல்லால் கட்டப்பட்ட ஒரு அருமையான கட்டடம் தெரியுது. இதுக்கு எப்படி போகிறதுன்னு வழியே தெரியலை, பார்ப்போம். பாருங்க, நம்ம நண்பர் கூட வந்திருக்கோம், அவர் தான் வழிகாட்டியிருக்காரு. இது வந்து ஒரு பழமையான பொக்கிஷம். ஏன் தொல்லியல் துறை இதை கண்டுக்காமல் வச்சுருக்காங்கன்னு தெரியலை. எல்லாம் முள் புதர், செடி வளர்ந்து கொஞ்சம் கூட மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்கு. கோட்டைக்குள்ள ஒரு கோயில், கோயில் அமைப்பில் இருக்கு. ஆனால் சுற்றுச்சுவர் எல்லாமே இடிஞ்சு தான் இருக்கு. இது ஃபுல்லாக வந்து சீமை கருவேல மரங்களும் பல செடிகளும் தான் நிறைஞ்சிருக்கு. இப்போ உள்ளே நம்ம போக முடியல, அதனால தெரியல என்ன எப்படி இருக்கு அப்படின்ட்டு. பாங்க, இன்னொரு வழி இருக்கு. அந்த வழியாவது இருக்குதா என்னன்னு தெரியல. இது வந்து தொல்லியல் ஆய்வுக்கு உட்படணும். நம்ம வந்த வழியை திரும்பி போகிறோம். ஒரு வரலாற்று பொக்கிஷம் இப்படி வந்து சிதிலடைஞ்சு போய் கிடக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பார்த்திங்கன்னா பாருங்கள், அவ்வளோ இதுவாக இருக்குது. செடிக்குள்ளே நுழைஞ்சு தான் உள்ளே போகிறோம். இப்போ பாருங்க, இது எவ்வளோ, இது வந்து முழுவதும் கற்கோட்டை. இது பார்த்து போக கீழே அப்படியே தப்புகளும் இருந்தாங்க. இது கோயில் கோட்டை சுவர் கிடையாது, கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மண்டபம். இந்த மண்டபத்தில் என்ன இருக்குன்னு தெரியல, உள்ள போதற்குள்ள போக முடியல. என்ன இருக்குன்னு தெரியல, உள்ள போய் அந்த பக்கம் நின்று பார்த்தா தெரியும். இல்லை, வெறும் மண்டபம் தான், ஒரு மாட கட்டடம் மாதிரி இருக்கு.
எதுவும் இல்லை, மண்டபம் மாதிரி தான் இருக்குது. அதாவது தர்பார் அப்படின்ற தர்பார் மாதிரி கட்டட அமைப்பு இருக்குது. சரி, இது ஒன்றும் பண்ண முடியலை, அதனால் நாங்கள் திரும்பி போகிறோம். இங்கே பாருங்க, இந்த கோட்டை பகுதி முழுவதும் வந்து முட்புதர்களால் சூழப்பட்டு இருக்குது. இந்த இடத்துல மேடு தெரியுது இல்லையா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த கோட்டை சுவர்களுக்கான அந்த கற்கள் இதெல்லாம் தெரியும். ஆனால் சாதாரணமாக யாரும் உள்ளே நுழைய முடியாது, ஏன்னா அவ்வளோ புதர் மண்டி கிடக்கு இந்த பகுதி, இந்த கோட்டையே அவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது கோட்டை கற்கள் தான், இதெல்லாம் கோட்டை கற்கள் தான். இதோ இது மேடு, இந்த மேடு, இது எல்லாமே தரமட்டமாக்கியிருக்காங்க அந்த காலத்தில். எப்படி தரமட்டமாச்சுன்றது சரியாக தெரியலை. நன்றி, வணக்கம். இன்னும் அடுத்த முறை வந்தால் ஏரியல் வியூலேருந்து பார்க்கும்போது இன்னும் அருமையாக இருக்கும். இந்த 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 இதை பார்த்துட்டு வந்துடுவோம். இருங்க வாங்க பாருங்க, இங்கே ஒரு மேடு பகுதி இருக்குது. இதில் பல கட்டடங்கள் இருந்திருக்கும் அந்த காலத்தில், அது என்ன அப்படின்றது சரியாக தெரியலை. பாருங்க, இங்கே ஒரு கட்டடம் இருந்திருக்கும், மண்டபமோ இல்லை ஏதாவது இருந்திருக்கும். பார்ப்போம். இந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடுகற்கள், ஒரு நாலு நடுகற்கள் இருக்குது. நாலு இல்லை, ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து நடுகற்கள் இருக்குது, வீரர்களுடைய நடுகள். இது செய்தி என்னன்னா, தேசூர் நடுகள் கோயில்னு சொல்கிறாங்க. தேசூர் கோட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய நடுகள், இங்குள்ள நடுகர்கள் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு சீயமங்கலத்தைச் சேர்ந்த கொற்றம்பாக்கிழார் என்பவரும் அவரது மகன் சீலன் என்பவரும் போரில் ஈடுபட்டு வீர மரணம் அடைந்ததன் நினைவாக வைக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க நடுகற்களாகும். இவை தற்போது ஐயனாராக வழிபடப்படுகிறது அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. இது வந்து திருவண்ணாமலை மாவட்ட வரலாற்று ஆய்வு நடுவம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து இதனுடைய பலகை வச்சிருக்கிறாங்க. இதனுடைய தன்மையை பாருங்கள். அருமையாக இருக்குது. சுமார் 1500 ஆண்டுகளுக்கு இந்த நடுகர்களை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் உங்களுடைய பதிவு பண்ணுங்கள். இது வந்து திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் தேசூர், தெல்லார் ஒன்றியம் தேசூர் கிராமம், தெல்லார் ஒன்றியம் தேசூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய கோட்டை. மறுபடியும் சொல்கிறேன், செஞ்சி கோட்டையை ஆண்ட தேசிங்கி ராஜாவினுடைய இரண்டாவது கோட்டை, செஞ்சி கோட்டைக்கு அடுத்தபடியாக இரண்டாவது தலைநகரம் இது. இதில் வந்து ஒரு பெரிய கோட்டை இருந்திருக்கு. அது வந்து நாளடைவில் சிதிலம் அடைஞ்சது, போர்னாலேயோ இல்லை எதுனாலன்னு தெரியலை. ஆனால் இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வரலாற்று இடம் இது. இதை வந்து எல்லாரும் பகிரணும், நிறைய பேருக்கு தெரியணும். இது தொல்லியல் ஆய்வுத்துறையின் கண்களில் படுற வரைக்கும் இதை வந்து நம்ம வந்து பகிர்ந்து கொண்டே இருக்கணும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த பகுதி வந்து இப்படி வந்து ஒரு சீரழிஞ்சு கிடக்குது, சிதலமடைஞ்சு கிடக்குதுன்னும் போது நம்முடைய தமிழர், தமிழ் கலாச்சாரம், பண்பாடு,
சீரழிஞ்சிக்கிட்டே இருக்குது, வரலாறு அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதை நம்ம தமிழர்களாகிய ஒவ்வொருவரும் நாம் வந்து இதை எடுத்து கொண்டு போய் இதை வந்து ஒரு அடையாள சின்னமாக மாற்றணும். செஞ்சிக்கோட்டை இப்போ எப்படி ஒரு இதாக இருக்கோ அப்படின்போது, இது வந்து இரண்டாவது ராஜா தேசிங்கனுடைய இரண்டாவது தலைநகரம் அப்படின்றத வந்து எல்லாருக்கும் எடுத்துக்கிட்டு போகணும். இதை எல்லாரும் பகிர்வீங்க அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். நன்றி.